வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் பூங்கா நகர் செந்தூரப்பூ தெருவை சேர்ந்தவர் பசுபதி இவரது மகன் லோகேஸ்வரன் இவரை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பசுபதி முயற்சி செய்து வந்தார் அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் கொடார் கிராமம் வீரபாண்டியன் தெருவை சேர்ந்த முருகவேல் என்பவரும் கேரள மாநிலம் மன்னம்பேட்டா பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ண மேனன் என்பவரும் பெங்களூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக இருபத்தி ஐந்து லட்சம் தர வேண்டும் என்று கேட்டுள்ளனர் இதனை நம்பிய பசுபதி இருவரிடமும் இருபத்தைந்து லட்சத்தை கொடுத்துள்ளார் ஆனால் இருவரும் சொன்னபடி மருத்துவக் கல்லூரியில் சீட் பெற்றுத் தரவில்லை இதனால் சந்தேகமடைந்த பசுபதி அவர்களை பற்றி விசாரித்த போது அவர்கள் மோசடி செய்தது தெரியவந்தது மேலும் இரண்டு பேரும் தலைமறைவாகிவிட்டனர் இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று ராஜபாளையம் மற்றும் விழுப்புரம் பகுதியில் பதுங்கியிருந்த இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து திருவள்ளூருக்கு அழைத்து வந்தார்கள் அவர்களை திருவள்ளூரில் உள்ள கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தார்கள் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி உலக கழிவறை தின நிகழ்வுகள் வருகின்றாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி கழிவறை பயன்பாட்டை வலியுறுத்தி அஞ்சல் அட்டைகளை அனுப்பும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமை தாங்கி தொடக்கி வைத்தார் அப்பொழுது அவர் கழிவறை பயன்பாட்டை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திய சுகாதார ஊக்குநர்களுக்கு ஐந்து ஆயிரத்திற்கான ஊக்கத்தொகையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் எஸ் எஸ் குமார் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்தானம் மற்றும் திரளான அலுவலர்கள் பங்கேற்றனா் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே எண்பத்தி இரண்டு பணப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள வேலம்பாக்கம் கிராமத்தில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது இதற்கு ஊத்துக்கோட்டை தனி தாசில்தார் லதா தலைமை தாங்கி பொதுமக்களிடமிருந்து பதினான்கு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இதில் வருவாய் ஆய்வாளர் ரமணி கிராம நிர்வாக அதிகாரி ராஜ் மணி ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக அனைவரையும் கிராம உதவியாளர்கள் சுரேஷ் சேக் தாவூத் ஸ்ரீதர் பிரபு ஆகியோர் வரவேற்றனர் முடிவில் கருணாகரன் நன்றி கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் மேட்டு காலனி தெருவை சேர்ந்தவர் தாமோதரன் இவரது மனைவி காளியம்மாள் இவரது மகன் தேவன் மகள் மருதானி இவர்கள் தேவன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் சம்பவத்தன்று தேவன் தன்னுடைய தாய் காளியம்மன் தங்கை மருதானியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு பெண்ணலூர் பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வெளமஹண்டிகை பகுதியில் செல்லும் போது புலிகுன்றம் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் இவரது மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் காளியம்மன் தேவன் மருதானி ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதையடுத்து அவர்களை சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் காளியம்மாள் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் இருந்தார் இதுகுறித்து பெண்ணாலூர் பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இத்துடன் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ளி டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது அதற்கு கஜா புயல் என்று பெயரிடப்பட்டுள்ளது இடைத்தேர்தலை சந்திப்பதா அல்லது மேல்முறையீடு செய்வதா என்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் குழப்பத்தில் உள்ளதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் முழுவதும் இன்று குரூப் தேர்வு தொடங்கியது காலை மணிக்கு தொடங்கிய தேர்வு மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்ததால் ரயிலில் கொள்ளையடித்த இரண்டு கோடியை எரித்ததாக கைதான கொள்ளையர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனா் சந்திரபாபு நாயுடு போன்றோர் எடுக்கும் முயற்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஜெயலலிதாவை கொலை செய்துவிட்டனர் என்று அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சலை தடுக்க ஐந்து லட்சம் மாத்திரைகள் உள்ளன என்று சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைச்சாமி தெரிவித்துள்ளார் பிச்சைக்காரர்களுக்குதான் இலவச பொருட்கள் தேவை என்று மக்கள் நீதி நீதிமய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற குளிர்கால போது ராமர் கோவில் கட்ட மசோதா நிறைவேற்றப்படும் என்று விஸ்வ இந்து பரிஷத் நம்பிக்கை தெரிவித்துள்ளது விசாரணைக்கு ஆஜராக வந்த ஜனார்தன ரெட்டியின் உதவியாளர் அலிகானை குற்றப்பிரிவு போலீசார் திடீரென கைது செய்துள்ளனர் பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி ஆகியவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முடக்கிவிட்டன என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் கூறியுள்ளார் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து விலகும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கிலாந்து போக்குவரத்து துறை ராஜாங்க மந்திரி ஜோ ஜான்சன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் புரோ கபடி லீக் போட்டியில் மும்பையில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்திய பாட்னா பைரேட்ஸ் அணி தனது ஐந்தாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது திரிபுரா மாநில சட்டசபை சபாநாயகரான ரேபதி மோகன்தாஸ் வங்கிக் கணக்கிலிருந்து வங்கி அதிகாரி போல பேசி பணம் மோசடி செய்தது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் டெல்லி விமான நிலையத்தில் விமான கடத்தலின் போது பயன்படுத்தப்படும் எச்சரிக்கை பொத்தானை விமானி தவறுதலாக அழுத்தியதால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடக ஐகோர்ட்டில் நீதிபதியாக பணியாற்றி வரும் வினீத் கோத்தாரி சென்னை ஐகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இங்கிலாந்து நாட்டில் விபத்தில் இந்தியரை கொன்ற போலீஸ் அதிகாரிக்கு பதினெட்டு மாதம் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஈரோடு அருகே அழகு நிலையம் நடத்தும் பெண்ணை கட்டிப்போட்டு நாற்பது பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு ரூபாய் மூன்று புள்ளி எண்பது லட்சம் மதிப்பிலான தங்கத்தை உடலில் மறைத்து கடத்தி வந்த பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் சந்திரபாபு நாயுடு மு ஸ்டாலின் சந்திப்பால் அரசியலில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் பிரதமர் மோடியை தோற்கடிக்க முடியாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை அணியில் இடம் பிடித்திருந்த வேகப்பந்து வீச்சாளர் முனாப் பட்டேல் அனைத்து வகை கிரிக்கெட்டிலிருந்தும் ஒய்வு பெறுவதாக தெரிவித்துள்ளார் உலக மல்யுத்த தரவரிசையில் இந்தியாவின் முன்னணி வீரரான பஜ்ரங் புனியா முதலில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் புகடி லீக் போட்டியில் மும்பையில் நேற்றிரவு நடந்த மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி முப்பத்தி எட்டிற்கு முப்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது கோவையில் தொழிலதிபரின் சொகுசு காரில் பதுங்கியிருந்த ஐந்தடி நீல நகப்பாம்பை ஒரு மணி நேரம் போராடி வெளியில் எடுத்தனர் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வில் தமிழக சுகாதாரத்துறை புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு பதினேழு காசுகள் குறைந்து எண்பது ரூபாய் எழுபத்தி மூன்று காசுகளுக்கு விற்பனையாகிறது டீசலின் விலை லிட்டர் ஒன்றுக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் இரண்டு காசுகளாக விற்பனையாகிறது இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் ஒரு கிராமின் விலை மூன்றாயிரத்தி மூன்று ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் விற்கப்படுகிறது